நம்ம ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா கடந்த 2022 செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா பாரத் ஜோடா யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு பயணம் மேற்கொண்டார். ஸோ அது வந்து மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரும் வரவேற்பை பெற்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாரத் ஜோடா பார்ட் 2 சொல்லிவிட்டு வந்து நடக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பாரத் ஜோடா யாத்திரை வந்து போக இருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வலுவு சேர்க்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா எதிர்கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சிருக்காக இந்தியான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் ஜோடா யாத்திரை மூலமாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கூட்டணி பார்த்தீங்கன்னா இன்னும் பல மடங்கு உயரும். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2024 எலெக்ஷனில் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வெல்லும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சிகளையும் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் ஜனதாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி தான். ஸோ இது எப்படியாவது தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் ஜனதா பார்த்தீங்கன்னா முழு வீச்சில் ஈடுபட்டிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கூட்டணி வெல்லும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பாரத் ஜோடா பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய யாத்திரை அமையப்போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 145 நாள் பார்த்தீங்கன்னா பாரத் ஜோடா யாத்திரை போக போகிற ராகுல் காந்தி. ஸோ இந்த பாரத் ஜோடா யாத்திரை மூலமாக 12 ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 12 மாநிலத்தில் எல்லா மக்களையும் சந்திக்க போகிறாரு. ஏற்கனவே 12 மாநிலத்தில் மக்களை சந்தித்தார். ஸோ இதுக்கு அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 12 மாநிலத்தில் சந்திக்க போகிறாரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாரத் ஜோடா யாத்திரை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற போது, அது எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லையும் வெற்றி பெற போது இந்தியா கூட்டணி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது.